இந்த வீக் குக்வித் கோமாலி அட்வான்டேஜ் டாஸ்கில் ஃபியூஷன் பரோட்டா தான் பண்ணுறாங்க நல்லா பொறிச்ச பரோட்டா ஒன்று பண்ணி அது கூட ஆம்லேட் சேர்த்து வச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்பியான பொறிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் அதை இந்த மாதிரி ஒரு மேட்டில் போட்டுட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க கிட்டத்தட்ட இந்த மாவை நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது நல்லா பிசையணும் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையும் போது தான் உங்களோட பரோட்டா வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா சாஃப்டாக வேணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தாங்க நீங்கள் மாவு பிசையும் போது நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஒரு பத்து நிமிஷமாவது பிசையணும் அண்ட் உங்களோட மாவை நல்லா ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊறிச்சுன்னா மாவு சூப்பராக சாஃப்டாக பரோட்டா தரும் இப்போ பாருங்கள் நான் திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இது மேலே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது உறவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா செய்யும் போது நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இப்போது ஒரு மூணு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு மாவு பாருங்கள் தொட்டாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போது ஒரு மேட்டில் போட்டுட்டு நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவை எப்படி ஈஸியாக ஸ்டெச் பண்ண முடியுதுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மாவு இப்போ இதை ஒரு நாலு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு உருட்டுவோம்ல அந்த மாதிரி உருட்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அகேன் அப்படியே மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற விட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவுலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த கிச்சன் மேடை இருக்கும்ல அதில் தான் பரோட்டா தேய்க்க போகிறேன் உங்களுக்கு மேடை நீட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மேட்டில் கூட பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த மாதிரி தான் நான் தேய்க்கிறேன் கையில் கூட இழுத்து இழுத்து விடுவாங்க பட் சிம்பிளாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறத வச்சே தேய்ச்சிக்கலாம் பாருங்க நான் நல்லா ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த மேடை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி நல்லா தள்ளி தள்ளி அப்படியே அடுத்த ஓரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த மாதிரி மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நார்மலாக கீழே வந்து எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க சுருட்டும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக லேயர்ஸ் லேயராக வந்திருக்கும் இப்போது இந்த மாதிரி அந்த எண்ணை மட்டும் உள்ளே வச்சு நான் நல்லா அழுத்தி விட்டுட்டேன் இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக தட்டி எடுத்தாச்சு ரொம்ப தின்னாக தட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போது பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நார்மல் இரும்பு பேன் இருக்குல்ல அது தான் வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட பரோட்டா தேய்ச்சி வச்சதை இதில் போட்டுட்டு சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஏன்னா நம்ம திருப்பி எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனவொடனே எடுத்து எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் சேர்த்துருங்க இப்போ நல்லா கிறிஸ்பியா ரெண்டு சைடுமே கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரிச்ச பரோட்டா எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிக்கிட்டு நல்லா சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியா செம்மையாக ரெடியா இருக்குன்னு இது நான் இப்போ லைட்டாக பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளலாம் நல்லா வெந்திருக்கு அண்ட் மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பரோட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஆம்லேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்து இந்த மாதிரி தோசை கல்லில் வச்சுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டு குக் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது நம்ம உடச்ச முட்டையோட வெள்ளை இருக்கல அதை அப்படியே இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம் இது கூடவே மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு சைடும் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பிளேட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒயிட் வச்சு பண்ண ஆம்லேட் அதுக்கு மேலே நம்மளோட பொறிச்ச பரோட்டா அண்ட் இதுக்கு மேலே அந்த முட்டையோட மஞ்சக்கரு வச்சிடுறேன் டிசைனுக்கு லைட்டாக அந்த ரெண்டு பெப்பர் வச்சாங்க நானும் அதே மாதிரி வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃப்யூஷன் பரோட்டா சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வித் கோமாலியில் இருக்க ரெசிபீஸ் எல்லாமே நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இருக்காம அந்த வீடியோஸ் யூ செக் பண்ணிடுங்க பாய் பாய்